Nippon at Home, brought to you by Nippon Paint. வணக்கம், வாங்க. அப்பயே வரீங்கன்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல இருக்கு. வாங்க, இப்படி தான் நம்ம வீட்டுக்கு போகணும். பட் அதுக்கு முன்னால் உங்களுக்கு முக்கியமாக மெயினாக ஒரு விஷயங்கள், இந்த அவார்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கு கிடச்ச அவார்ட்ஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அந்த மாதிரி வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு பொய் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் எதுவுமே இந்த கிடையாது. இந்த பெரிய கப் மட்டும் இட் பிலாங்ஸ் டு ஷிவ்யா, மை டாட்டர். இன் இது எல்லா கப்புமே இட் பிலாங்ஸ் டு சங்கீதா. ஏன்னா அவங்க சின்ன வயசில் ஸ்கூலில் வென்ஷி பர்சன் ஸ்கூல் பயங்கர ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்க வாங்கின அவார்ட்ஸ் தான். இப்போது மேலே போகலாம். முக்கியமாக இது மை ஆல் டைம் ஃபேவரட் இது ஒர்க்கு கிருஷ்ணர் ராதா. இது கம்ப்ளீட்டாக மேட் இன் வுட். ஒரு ஒரு செக்மெண்ட்டும் ஒரு ஒரு வுட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஒர்க் எல்லாமே வந்து மேட் ஆஃப் அ நேச்சுரல் இலையிலேருந்தோ மரத்துலேருந்தோ எடுத்து அதில் பெயிண்ட் பண்ண ஒரு ஒரு சின்ன ஒர்க்கு. ஸோ இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் வி காட் திஸ். திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் வெரி வெரி டீப்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். வாங்க, இது என்ட்ரன்ஸில் எல்லோரும் வீட்லேயும் பிள்ளையர் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிள்ளையர் இருக்கார். திஸ் இஸ் பேப்பர் பெயிண்டிங். இது ஆக்சுவலி ஒரு கிஃப்டாக வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த என்டையர் காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் காங்க்ரீட் மட்டும், எதுவுமே இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் வச்சு இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் எவ்ரி ஸ்டோன் ஹேஸ் அ காலம். அதை வச்சு அப்படி டிசைன் பண்ணது. இது ஒர்க் ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க் மாதிரி அவங்க தி ஆர்கிடெக்ட் சஜஸ்ட் பண்ணது. ஸோ this would be a very perfect place for Ganesha. And let's go to the living room now. Vanga. Welcome home. The complete house naanga edirpaathu vandha complete ah white pannanum, complete ah white ah irkanum abingiradhukaga naanga panna oru vishayam. Mostly engengalla white cover panna mudiyuma anga ellame vandu white pannirukom, including the couch and அதுக்கு எல்லாமே ஒயிட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு 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 பார்டர் மாதிரி ஒன்று தேவை. ஸோ வி காட் இன் டு அ கான்செப்ட் ஆஃப் கெட்டிங் ஆல் த வுட் ஒர்க் டன். எல்லாமே வந்து இந்த பார்டர்ஸ், டோரோட கலர் எல்லாமே இதெல்லாம் வுட் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது என்ஹான்ஸ் பண்ணி ஒயிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான பிளேஸ். வழக்கமாக ரெகுலர் ஃப்ளோர் இல்லாமல் இந்த இடம் மட்டும் வி ஆக்சுவலி பிளான்ட் ஒரு வாட்டர் மாதிரி, ஒரு சின்ன வாட்டர் பாடி மாதிரி வச்சு அதில் சில ஃபிஷஸ் வச்சு அதுக்கு மேலே திக் கிளாஸ் கொடுக்கலான்னு. பட் வி ஜஸ்ட் கேம் அப், சங்கீதா டிசைடட் தட் ஷி வாண்டட் வெரி, அதனால் வாட்டர் கெட்டலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், மேலேருந்து கீழே ஒழுகும், இந்த சில லீக்கேஜஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக வி ஜஸ்ட் கேம் அப் வித் ஒரு கூழாங்கல்லோடலாம் வச்சு ஒரு ஒயிட் அந்த ஒரு கான்செப்ட். And this place is actually mainly for my daughter. This is where she sits and she plays around. Inge dhaan velaiyaduvaanga avanga, avanga books avangalukku. She has a little piano here, so she can play around. Idhu vandu is one of the biggest teddy bears. Idhu thookkuradhukke oru 70 kilo, romba kashtama irukum. வீட்டில் ஒரு 15 வருஷமாக இருக்குது. இட் பிலாங்ஸ் டு சங்கீதா. ஆக்சுவலி சங்கீதாவோட பர்த்டேக்கு அவர் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண ஒரு விஷயம். இதை தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே அதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திஸ் வேர் ஷிவ்யா பிளேஸ் அரவுண்ட். அவங்க எல்லாமே வி ஹேட் அ செப்பரேட் கம்பார்ட்மெண்ட்ஸ். அவங்க விளையாடுற பொருள்கள் எல்லாமே வந்து உள்ளே வச்சிடணும். மோஸ்ட்லி எல்லாம் வெளியே இருந்தால் ஒரு மாதிரி ஷேட்டர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்போ ரீசெண்டாக இது பண்ண ஒரு விஷயம். இந்த வுட் ஒர்க் மட்டும் இது பண்ணி எல்லாமே அவங்க திங்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். இந்த ஒரு சின்ன பேரிகேட் மட்டும் எதுக்கு வச்சோன்னா, ஷீ வாஸ் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அவங்க அந்த ஏரியா விட்டு வெளியே வரக்கூடாது, சாமான்லாம் தூக்கி வெளியே போடக்கூடாது, அவங்கள உள்ளுக்குள்ளேயே வச்சு அந்த உள்ளுக்குள்ளேயே விளையாடுற மாதிரி ஒரு கான்செப்ட். அதனால் இதை நான் வாங்கி வச்சேன். இது ஆக்சுவலி முறைப்படி கழட்டி இருக்கணும், இன்னும் கழட்டில் ஆனால். ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ஒன். ஸோ இந்த ஹவுஸ்லேருந்து இந்த லிவிங் ரூம்லேருந்து இது ஒரு தனி பார்ட்டிஷன் மாதிரி இது ஒரு செப்பரேஷன் கொடுக்குது. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் வெரி நைஸ். ஸோ ஐ லெஃப்ட் இட் லைக் தட். And this is the couch, and as I said,
எல்லாமே வந்து ஒரு ஒயிட் பேஸ்டான ஒரு விஷயம். முக்கியமாக தீஸ் ஆர் த டேபிள்ஸ் தட் ஐ நம்ம இது நம்ம ஊர் சென்னையில் தான், எல்லாமே சென்னையில் தான் வாங்கினது. இந்த டேபிள் யூ கேன் ஃப்ளிப் அரவுண்ட், கீழே இருக்கிற டேபிள் யூ கேன் ஃப்ளிப் அரவுண்ட். வி ஹாவ் பார்டர்ஸ் இயர் கம்ப்ளீட் பார்டர்ஸ் ஆல் குஷன்ட். ஒரு ஒரு எட்ஜும் நம்ம வீட்டில் இந்த இடமா இருக்கட்டும், அந்த வாலில் இந்த கார்னராக இருக்கட்டும், ஏன்னா குழந்தைங்க விளையாடுறோம் இல்லை பெரியவங்களே சில டைம் வயசானவங்க வராங்க உட்காடுறாங்க இடிச்சுப்பாங்க. ஸோ அதனால் எல்லா கார்னர்ஸ்லேயும் நம்ம வீட்டில் கம்ப்ளீட்டாக குஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு சைல்ட் சேஃப்டி மாதிரி அது ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம், நான் பண்ண விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ ஏன்னா ஒரு ஒரு தடவையும் அவன் பாப்பா போய் டங்குனு எங்கேயா இடிச்சிக்கும் போது அப்பா நல்ல இடத்துல அந்த போட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த ப்ரௌனுக்கு ப்ரௌன் குஷன், ஒயிட்டுக்கு பேஜ் குஷன்ஸ், இங்கேயும் இந்த மாதிரி குஷன்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி. We have a beautiful ஒரு 75-inch television. இது நம்மளுக்கு வேணானா we can close it. These are the awards that we both got. முக்கியமாக எனக்கு பர்சனலாக என்ன தெரியல, பட் எனக்கு அவார்டு மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. நம்ம எவ்வளோ வேலை பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அவார்ட்ஸ்லாம் அப்புறம் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு அவார்டு மட்டும் நான் வச்சுருக்கேன். இது ஐ காட் இட் ஃபார் ஜூன் போனா ஜூலை காற்று, அந்த பாட்டுக்கு எனக்கு கிடச்சது ஸ்டார் விஜய் அவார்ட்ஸ். இது ஏன் வச்சுருக்கேன்னா, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் சங்கீதா. சங்கீதா தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு ஞாபகார்த்தமாக அதை வச்சுருக்கேன் அப்படியே பத்திரமா. இது எல்லாம் அவங்களது, அவங்களுடைய ரெண்டு ஃபிலிம் ஃபேர். இது வந்து கட்கம்னு ஒரு தெலுங்கு படத்துக்கு வாங்கின ஒரு இது, அது இப்போ பிதாமகன். இது எல்லாமே பிதாமகன் ஸ்டேட் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட், தினகரன் அவார்ட். மெயின் அவார்ட்ஸ் மட்டும் வி லைக் டு கீப் இட் அண்ட் ஹாவ் அ கிரேட் மெமரி. இது வந்து இந்த ஹார்ட் வந்து நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்த டைம், வி ஹட் கான் டு துபாய் அண்ட் வி டிட் திஸ் நைஸ் பீஸ். And it comes with ulla, you can see the picture engraved, nanu sangeetha avum. It says happy married life. First time, first year ku naangale gift pannikittadhu indha vishayam. So I don't even remember evlo naal, 10 years correct ah 10 years aachu idu panni. So jo 10 varsham aichu kalyanam aayi namba mudiyala. Indha mari chinna chinna vishayangal, இந்த கலர் சூஸ் பண்ணுறது, இந்த ஒரு பர்டிகுலர் டைல்ஸ் சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஆல் டிட் பை சங்கீதா. ஏன்னா எனக்கு இதில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி. ஷீ இஸ் மோர் அன் டு ஒரு இந்தியன், வீட்டில் வந்து நம்ம ப்ராப்பர்லி இந்தியன் பொருள்கள்லாம் அந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் டிசைன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் வெரி கண்டெம்பரரியாக இந்த மாதிரி ரொம்ப யோசித்து ஒன்று ஒன்றுத்தையும் அவங்கள இந்த ஒரு ஒரு சின்ன ஹேண்டில் போய் வாங்குறதுனா கூட அவங்க நேராக போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க கிட்ட விட்டாச்சு. ஸோ ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் தி என்டையர் ஸ்டஃப். இது ஒரு காம்பேக்ட் பூஜை ரூம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சாமிகளும் வந்து இருக்கணும். ஸோ எல்லா சாமியும் இருக்காங்க. வி பிலீவ் இன் ஆல் காட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் வி ஹாவ் மதர் மேரி ஹியர். டைனிங் அகெயின் ஒரு கிளாஸோட கான்செப்ட். வி டாக் அ லாட் ஹியர். இந்த டைனிங் டேபிளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இந்த டைனிங் டேபிளுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றது, இல்லை குழந்தைய வந்து ஊட்டிக்கிட்டே பின்னால் போகிறது, அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் இல்லை. டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேபிளில் உட்காந்தா டேபிளில் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதாவது காஃபியாக இருந்தாலும் சரி, அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, நிறையா பேசுவோம். இன்க்ளூடிங் பர்சனல் லைஃப், இன்க்ளூடிங் ஃபேமிலி, இன்க்ளூடிங் ப்ரொஃபஷன், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சாப்பிட்ற ஓவர ஃபுட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, திஸ் டேபிள் ஹேஸ் அ லாட் ஆஃப் மெமரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட், வெரி வெரி பர்சனல் டு மீ. திஸ் இஸ் வேர் ஐ சிட் அண்ட் ஒர்க். வீட்லேயே ஒரு சின்ன செட்டப், ஐ ஹாவ் அ ஸ்மால் ஸ்டுடியோ அட் ஹோம். ஸோ ஐல் ஷோ யூ அரவுண்ட், வாங்க. So this is exactly where I sit and work. இது வெறும் இட்ஸ் அ வெரி ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லலாம். பேசிக் செட்டப்னா ஐ டூ மை ஹோம் ஒர்க்ஸ் ஹியர். இப்போ ஒரு ரெண்டு படம் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அது கம்போசிங், அது ப்ரோக்ராமிங் எல்லாமே இங்கே தான் நடக்கும்.
இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இட்ஸ் ஒரு சாதாரண ஒரு ரூமு, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி பிரைட். ஏன்னா வழக்கமாக ஸ்டுடியோலாம் எல்லாமே கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் மேட் இட் வெரி ஒயிட்டிஷ் அண்ட் பேஜ் அந்த அந்த கலர் கான்செப்ட் பண்ணி. அண்ட் தென் இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னே சொல்லலாம். ஐ எம் அ கிரேசி ஃபேன் ஆஃப் மைக்கேல் ஜோர்டன். மைக்கேல் ஜோர்டன் ஒரு பெரிய ரோல் மாடல் எனக்கு. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுவும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வென் ஐ வாஸ் இன் நியூயார்க் பேஸ்கெட் பால் ரொம்ப க்ளோஸாக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஜோர்டன் அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ அவரோட கான்செப்ட் தான் எல்லாருக்கும். ஐ காட் இஸ் புக் ஹியர், ஐ ரீட் இட் ஒன்ஸ் இன் அ வைல். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் புக்ஸ், ஜோர்டன் தி லைஃப். இது ஒன்று. தென் ஐ ஹாவ் சம் மினியேச்சர்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஐ ஹாவ் அ நைஸ் ஒரு சின்ன ஒரு ஹூப்பு. அண்ட் தென் இட் இஸ் அ ரியல் பால் விச் என்பிஏ வந்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர் ஸ்பால்டிங் லெதர் பால் இது. அண்ட் தென் ஐ காட் இஸ் ஃப்ரீ ஷூட் டங்க் ஒன்று இது பண்ணும்போது. மைக்கேல் ஜோர்டன் விங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன வந்து த அமௌண்ட் ஆஃப் த லெங்க் ஆஃப் அவருடைய கை வந்து ரொம்ப வழக்கமான ஒரு பிளேயரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த விங். ஸோ இட் கோஸ், அது ஒரு தனியாக ஒரு ஃப்ரேம் பண்ணி அதை ஒன்று வச்சோம். இட்ஸ் ஒன் ஆஃப் மை லைஃப் டைம் ட்ரீம் டு மீட் இம் இன் பர்சன். ஐ மீன் அவர்கிட்ட சொல்லி ஐ எம் அ பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கணும்னு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அவரோட கேம்ஸ் நிறைய போயிருக்கேன். நான் அப்போயே சொன்ன மாதிரி மெயினாக வந்து இந்த ஸ்டூடியோஸ் எல்லாமே இட் வில் பி டார்க்கிஷ் ஆர் ஒரு பிரைட் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். வி ரியலி வாண்ட் டு கோ பேஜ். அந்த ஒரு பெரிய கிரெடிட்டை வந்து நான் எடுத்துக்கூடாது. இட் இஸ் ஆல் சங்கீதாஸ் ஒர்க். திஸ் இஸ் ஆக்சுவலி அ வால் பெட். இப்போ வந்து ஒரு கோசியான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ மல்டி பர்பஸ் ரூம். இந்த பெட் வேணும்னா நீங்கள் ஆக்சுவலி வெளியே எடுத்துக்கலாம். இஃப் எனி ஆஃப் மை கெஸ்ட் கம்ஸ் இன், அவங்க தங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சு வச்சது. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஜஸ்ட் காட் ஆல் தீஸ் காலம்ஸ். இதெல்லாம் வந்து சவுண்ட் காலம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று கிடச்சதுனால ரூம் வி டிட் தி என்டையர் ஹவுஸ் இன் டு அ பேஜ் கலர். ஸ்பெஷலி இது கொஞ்சம் இந்த குவாலிட்டி விச் இஸ் கம்ஸ் ஒரு லிட்டில் வெல்வெட் ஷைனி ஃபினிஷ் இருக்கும். This has more, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இருந்தாலும் ரூமுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி பர்பஸ்லி காட் திஸ் டன். அண்ட் சேர்ஸும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வாங்கி அதில் வி ஸ்டிச்ட் இட். ஸோ தட் இஸ் ப்ரிட்டி நீட் ஆஸ் வெல். ஸோ ஒரு மேபி டார்க் ப்ரௌன் அண்ட் பேஜ் ஒரு காம்பினேஷன். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தீஸ் ஆர் த சம் கலெக்டிவ் ஐட்டம்ஸ் தட் ஐ எனக்கு இதெல்லாம் கிஃப்டாக வந்தது. இது ஒரு ஆட்டோக்காரர்கிட்டேருந்து நான் கெஞ்சி கூத்தாடி இது வாங்கினது. ஸோ திஸ் ஐ ரியலி லைக் ஆட்டோ ஹார்ன். அண்ட் திஸ் இஸ் ஒன் கிரேட் ஸ்டிக். திஸ் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு சங்கீதாஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜண்ட்ஸ் ஹேவ் அ லிவ்ட் இன் த மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஸ்ரீ நடராஜ சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எம்கே தியாகராஜ பகதூருடைய குரு, சங்கீதாவோட கொள்ளு தாத்தா. ஸோ அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டிக்கு, இவங்களுக்கு இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரில. அதுக்கு நான் அதனால் அதுக்கு பெயிண்ட்லாம் அழகாக இது பண்ணி அதுக்கு குங்கும பொட்டுலாம் வச்சு அதுக்கு என்ன மரியாதை இருக்குமோ அதை ஜஸ்ட் ட்ரைங் டு டூ இட். இது ஒன்று. அண்ட் தென் யா 100 டேஸ் நண்பனுடைய 100 டேஸ் செலிப்ரேஷன். ஐ சாங் தட் ஃப்ரெண்டை போல யார் மச்சான். ஸோ அதுக்காக எனக்கு கிடச்ச ஒரு அவார்ட். தட் இஸ் மை ஒண்டர்ஃபுல் டாட்டர் ஷிவ்யா. ஷி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நாடி நரம்பு எல்லாமே அவங்க தான். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அது ஜோர்டனோட ஒரு ஃபேமஸ் டங்க் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா அதோட மினியேச்சர் தான் இது. இது ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி 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 ஃபைன் ஒர்க். இஃப் யூ கேன் கம் க்ளோஸ் டு மீ, கம் க்ளோஸ், கம் க்ளோஸ். எவ்வளோ மைன்யூட்டாக இந்த ஃபேஸு, தலையில் நரம்பு, இது எல்லாமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பால் ஆக்சுவலி மேட் ஆஃப் த ப்ராப்பர் பேஸ்கெட் பால் லெதர். ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு
இது. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. ஆஸ் அ ஜார்டன் ஃபேன் இதெல்லாம் நம்ம டெடிக்கேட்னா அதெல்லாம் பண்ணணும். இப்போ அப்படியே ஐ ஹாவ் ஒரு சின்ன ஒரு மொட்டை மாடிக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஷோ ஏ கப்பல் ஆஃப் திங்ஸ். முக்கியமாக வீட்டில் இஃப் யூ ஹாவ் கிட்ஸ், இந்த ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும்னு கூட சொல்லாமல் நம்மளுக்கும் ஒரு ஒரு ஹெல்த்தி இதுவாக இருக்கும். ஆல் ஷோ யூ அரவுண்ட், வாங்க வாங்க. இது நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் அ ஹியூஜ் ட்ராம்ப்ளின், குழந்தைங்க குதிச்சு விளையாடுறதுக்கு. குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இந்த காலத்தில் இப்போ எல்லாம் எல்லாருமே அது ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes to 15 minutes இஃப் யூ ஜம்ப் சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் யூ கேன் பர்ன் மினிமம் ஒரு 15 minutes. இதில் நீங்கள் ப்ராப்பராக ஜம்ப் பண்ணிங்கன்னா யூ பர்ன் அபவுட் 300 to 400 calories. ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ப்ராப்பராக 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால், ஐ மீன் எல்லோரும் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் வந்து ஃபுட்டு கிட்டலாம் நிறையா மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது நான் ஆசைப்பட்டு ஐ திங்க் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி இதில் நான் தான் குதிச்சிட்ருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட்.